ப்ரோ கபடி லீக் சீசன் 11 யூ மும்பாவோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, எந்த பக்கம் ஸ்ட்ராங் இருக்கு, எங்க வீக்னஸ் இருக்கு, எங்க த்ரெட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவங்கள கெடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸும் இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப வாங்க வீடியோ போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 11 யூ மும்பா டீம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு ஒரு டிராபேக் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அது டிராபேக்கா இல்லை அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக மாற்றிக்க போகிறாங்களா, செட்பேக் மாதிரி இல்லாமல் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூ மும்பாவில் ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு பிளேயரான சிவம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூல்ட் அவுட், அதாவது ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது என்ன ரீசன் கேட்குறப்போ இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிவம் இதுக்கப்புறமா யூ மும்பா டீமில் இருக்க போகிறது கிடையாது. அதற்கான அபிஷியல் அப்டேட்டை யூ மும்பாவை கொடுத்துட்டாங்க. பட் அவருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை அவங்க சைன் பண்ணி எடுக்கலாம். எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா தமிழ் தலைவாசம் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. சாரி, ரெண்டு பேரையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் யூ மும்பாவுக்கு இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான பிளேயரை எடுத்து அவங்களோட ரைடிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூப்பராகவே இருக்குது. நிறைய பிளேயர்ஸ், நிறைய வெட்ரான் பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு அன்சோல்டாகி வெளியே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களில் யாரையாச்சும் உள்ள தூக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக அதற்கான அப்டேட் நான் உங்களுக்காக கொடுப்பேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கூடவே சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிள் இருக்கு. ஸோ அதன் மூலியமாகவும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம இப்போது கண்டென்ட் அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க டீம் தான். ஆல்ரெடி அவங்க சாம்பியன்ஸ் ஆகவுமே இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இயர் பை இயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அந்த டீமு கொஞ்சம் மைனஸாக தான் இருந்திருந்துச்சு. ஏன்னா ஃபசல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த டீமில் வந்து பயங்கரமாக இருந்தார். ஃபசல், அபிஷேக் சிங்கு, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்கே இருக்கும்போது சூப்பரான ஒரு டீமாக இருந்துச்சு. அனுக்குமார் இருந்தப்பலாம். பட் அவங்களாம் போனதுக்கப்புறமா இந்த டீம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக லாஸ்ட் சீசன்லாம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சொதப்பிருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு டீம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பக்கம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இங்கே கோலமரேசா தான் கோச்சாக இருக்கார். அவரோட அப்ரோச்சஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரியுமே இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த டீமில் ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இந்த டீமோட ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் அவர் வந்து இப்போதைக்கு கிடையாது, ரூல்ட் அவுட். அவர் இல்லாம மஞ்சித் தாகியா, சதீஷ் கண்ணன், தனசேகர் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த வீரர், அஜித் சௌகான் அண்ட் விஷால் சௌத்ரி, ஸ்டூவர்ட் சிங் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த வீரர், இவங்கெல்லாம் ரைடர்ஸ் அனலிஸ்டா இருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிங்கு சர்மா, சுனில் குமார், பர்வேஷ் பென்ஜ்வால், சோம்பீர், பிட்டு பன்வாலா, கோகுலகண்ணன், முகிலன் சண்முகம், ஆஷிஷ் குமார், அமீன், சன்னி, லோகேஷ், தீபக் குண்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அமீன் முகமர், ஜஃபர் தனேஷ் அண்டு சுபம் குமார், ஸோ இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க. ஓவராலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் தெரியுது. பட் கம்பேர் டு டிஃபென்ஸ் அஃபென்ஸில் கொஞ்சம் வீக்காக தான் தெரிகிறாங்க. இப்போ இந்த டீமோட ஸ்ட்ரென்த்துக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறேன். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் நான் முன்னாடினு சொல்லிட்டே இருந்த அதே விஷயம் தான், டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமாக பர்வேஷ் அண்ட் சுனிலை எடுத்த இந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பொறுத்த வரைக்கும், நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கவர் கம்போனா நான் சுனில் பர்வேஷை சொல்லுவேன். அவங்க ஆடுற லோக்கல் டீம்லேருந்து டொமஸ்டிக் டீம்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒன்றா ஆடின காரணத்தினால என்ன அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் ஆகும். மேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்ச நாள் பிரித்து வச்சிருந்தாங்க, பட் இப்போ திரும்பவும் சேர்ந்துருக்காங்க. இந்த கவர் காம்போ தான் இந்த டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இந்த டீம் இந்த டைம் பிளே ஆஃபுக்கு போதுன்னா அதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான காரணமாக இருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுனில் குமாரை கேப்டன் ஆகியிருக்காங்க. அது இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். சுனில் குமார் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடி ஹிஸ்டரியிலேயே. ஸோ அதனால் அவரை கேப்டனாக கேட்கறது இன்னும் ஒரு சூப்பரான மூவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கார்னர் காம்போஸான சோம்பீர் அண்ட் ரிங்கு அவங்களுமே ஒரு நல்ல டிஃபெண்டர்ஸ் தான். ரிங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ டேக்கல் பண்ணியுமே நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இன்ஜுரினால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ட்ராப் ஆன மாதிரி இருந்துச்சு அவரோட ஃபார்ம். பட் அவருமே சரியான ஒரு டிஃபெண்டர் தான். ஸோ இங்கே ரிங்கு, சோம்பீர், இது மட்டும் இல்லாமல் இங்கே பேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகுலகண்ணன், எம் முகிலன் சண்முகம், பிட்டு பன்வாலா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே செமையா தரமா இருக்காங்க. இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த டீமோட மிகப்பெரிய பலமா நான் கருதுறது இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட், முக்கியமா கவர் காம்போ, அதுலயும் ரொம்ப முக்கியமா சுனில் குமாரோட கேப்டன்சி தான். அடுத்ததான் இந்த டீமோட வீக்னஸ் குள்ள என்ட்ரி ஆகிறோம். இந்த டீமோட வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபன்ஸ் தான், அதாவது ரைடிங் யூனிட். ரைடிங் யூனிட்ல நீங்க சொல்லி இவங்க மூணு பேர் தான் கண்டிப்பா போய் ரைட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து சிவமா இருந்திருக்கும்,
இப்ப இருந்திருந்தாருன்னா அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் அந்த மஞ்சிதா இருந்திருக்கும், இவங்க மூணு பேர் தான். பட் இப்ப சிவம் கிடையாது, சோ அவர் வெளியே போயிட்டாரு. இப்போதைக்கு மெயின் ரைடர்ஸா இருக்க போறது மஞ்சித் அண்ட் அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சதீஷ் கண்ணனுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அவருமே பிளே பண்ணுவார், ஏன்னா இப்ப சிவம் இல்லாத காரணத்தினால. மேபி ஏதாச்சும் ஒரு வெட்டரன், ஏதாச்சும் ஒரு ரைடரை உள்ள சைன் பண்ணி எடுத்தாங்க, ஒரு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ரைடரை எடுத்தாங்கன்னா அவர் பிளே பண்ணுவாரு. அப்படி இல்லாட்டி ஒரு என்ஐபி மாதிரியான பிளேயர் சைன் பண்ணி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா சதீஷ் கண்ணனுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த ரைடிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யங்கான ஒரு ரைடிங் யூனிட், அது மட்டும் இல்லாம சாப்பியான ரைடிங் யூனிட், அதாவது புல் ஃபார்ம்ல எந்த ஒரு ரைடருமே இல்லாத மாதிரியான ஒரு ரைடிங் யூனிட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது. எஃபர்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், அதுக்கப்புறம் டவுன், சூப்பர் டவுன் பிகாஸ் இன்ஜுரி, அதனால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்தாரு. மஞ்சித்தோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரீசெண்டா டவுன் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே கொஞ்சம் டேஞ்சர் தான். சதீஷ் கண்ணன் அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்பிரசிவான ரைடர் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பேக்கப் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். நம்ம ஸ்டூவர்ட் சிங் இருக்காரு, தனசேகர் இருக்காரு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்ன இப்போ உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கும் போது இந்த டீமோட வீக்னஸ் நான் பாக்குறது வந்து கண்டிப்பா அந்த டீமோட ரைடிங் யூனிட் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டீமோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும் போது தமிழகத்தை சேர்ந்த வீரர்களுக்கு ரைடிங் டிபார்ட்மெண்ட் நிறைய சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஃபென்ஸ்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா முகேஷ் சண்முகம் அண்ட் கோகுல் கண்ணன் ரெண்டு பேருமே கவர்ஸ். ஸோ இங்க கவர் வந்து பாத்தீங்கன்னா சுனில் அண்ட் பர்வேஷ். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான், பட் கிடைச்சது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க சுனில் குமாருக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேனர்ஸ் வெளியே வந்து இன்னொரு டீமுக்கு கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ தன்னை ஒரு கேப்டனா ப்ரூவ் பண்றதுக்கு இதுவும், அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேனர்ஸ் மாதிரியான சூப்பரான டீமை கொடுத்தா மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான டீமை கொடுத்தாலும் நான் சக்சஸ் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு இடமா வந்து சுனில் குமாருக்கு இது இருக்கும். அண்ட் கூடவே கோலமரேசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரே ஒரு ஓவர்சீஸ் கோச்சு. ஸோ அவர் என்ன பண்ண போறாரு, ஒரு கோச்சாவும் அவருக்கு வந்து இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அவருக்குமே சக்சஸ்ங்க காத்துட்டும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்க காத்துட்டு இருக்கு. ஜஃபர் தனேஷ் ஒரு ஓவர்சீஸ் ரைடரா தன்னை ப்ரூவ் பண்றாரு லாஸ்ட் சீசன், கண்டிப்பா ஒரு ஆல்ரவுண்டரா தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். ஸோ என்ன பண்ண போறாங்க நம்மளோட ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே, ஸோ எல்லாருக்குமே இங்க ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு பிகேஎல் சீசன் லெவன்ல, வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். த்ரெட்ஸ், இந்த டீமோட த்ரெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொல்லியிருந்த விஷயங்கள் தான், அதாவது அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் ஒரு இன்ஜுரி ப்ரோன், ஸோ இன்ஜுரி ஆகாம இருக்கணும், ஏன்னா இருக்கிறதுலே அவர் தான் லீடிங் ரைடர். மஞ்சித், மஞ்சித்தோட பேட் ஃபார்மும் இவங்களுக்கு த்ரெட்ஸாக தான் இருக்க போகுது. இவங்க இல்லாமல் இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இவங்க எக்ஸ்ப்ளோசிவான ரைடர்ஸ் கிடையாது. ரொம்ப அந்த அளவுக்கு அக்காம்பிளிஷ்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டொமஸ்டிக்கில் மட்டும்தான், சதீஷ் கண்ணன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் நல்லா ஆடிருக்காங்க. ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பேலன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ஸோ அவருமே ஒரு இன்ஜுரி ப்ரோனு, இன்ஜுரி அவரை பாதிச்சிருந்துச்சு. அண்ட் கூடவே சோம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் கிடையாது, அவருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் த்ரெட்ஸாக வந்து அமையலாம். நல்ல பிளேயர்ஸ் தான், பட் இப்போ அவங்களோட ஃபார்ம் கேள்விக்குறிகள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அனாலிசிஸில் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, டிஃபென்ஸ் நல்லா இருக்குது, ரைடிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அவங்க எந்த பேரை சைன் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டுமே எனக்கு தெரிஞ்ச அந்த டீமோட லெவல் பர்ஃபார்மன்ஸ் அமையும்னு தோணுது. பட் சுனிலை நம்பி டீமை ஒப்படைச்சாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் கூட்டு போயவருங்கிறது என்னோட நம்பிக்கை தான். ஸோ என்ன பண்ண போகிறாங்க யூ மும்பா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து யூ மும்பா வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க, பிகாஸ் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அங்கே இருக்கிறதுனால நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ரீசன் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் குறைக்காத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.